This video is sponsored by MCR Pure Cotton Club. Manavani va 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 muttangale nee ta 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 polindad nilavo malirndad kanavo தொன்று தொடர் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜேடிக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நம்ம யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்கிறத விட அவங்க வந்துட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி நீங்களும் வந்துட்டு அந்த ஒரு பாட்டில் இன்றைக்கி ஓவர் நைட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆளாயிருக்கீங்க. நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற வரை நீங்களே கொடுத்துருங்க. அது வர ராக்கி கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். கமான் மன்னவா நீ வா 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 முத்தங்களை நீ தா 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 பொழுந்தது நிலவோ மலர்ந்தது கனவோ. ஸோ சர்க்கார் படத்தில் சிம்டாங்காரன் ஒரு சாங்கில் ஒரு போர்ஷன்ஸ் பாடியிருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் இந்த ஒரு தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸ்டாட்டிக்காக இருக்கு. ஏன்னா அந்த படத்தில் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஹ்மான் சருக்காக பாடியிருக்கேன். தளபதி விஜய் சார் நடிக்கிற படம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஏஆர் முருகதாஸ் சாரோட மூவிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட டிரெக்ஷன், ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் ஐ எம் வெரி ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி வந்தது? தளபதி விஜய் படத்தில் வந்துட்டு சர்க்கார் மூவியில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மால் போர்ஷன் பாடணும் அப்படின்னு வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆஃபர் எப்படி வந்தது உங்களுக்கு? நான் சோரோட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் வேறு ப்ராஜெக்ட்ஸில். ஸோ திடீர்னு அப்படி தான் ஒரு தான் ஒரு நாள் ஐ காட் அ கால் ஃப்ரம் ரஹ்மான் சோரோட டீம். ஓகே, அவங்க ஃபோன் பண்ணி இப்படி ஸ்டுடியோக்கு வந்துடுமா அப்படின்னாங்க. ஸோ ஐ வென்ட் அண்ட் அப்போது சார் ரெக்கார்ட் பண்ணார். எனக்கு அப்போது சர்க்காருக்குன்னு சத்தியமாக தெரியாது. ரெக்கார்டிங் நடந்தது அண்ட் என்னோடய போர்ஷன் மட்டும் தனியாக நடந்தது ரெக்கார்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி பின்னாடி பாட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐ ஃபவுண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த செஷன் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். லைக் இன்னும் சார் வந்து அப்புறம் கேட்டு சொல்வார், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் திருப்பியும் ரெக்கார்ட் பண்ண வைப்பேன். ஸோ அப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் ஐ சா ஏஆர் முருகதாஸ் சார் வாக்கின். ஸோ அப்போது ஐ ரியலைஸ் தட் இட்ஸ் ஏஆர் முருகதாஸ் சார்ஸ் மூவிக்காக தான் இந்த பாட்டு பாடியிருக்கேன்னு. ஸோ அப்போயும் எனக்கு விஜய் சாரோட மூவின்னு தெரியாது. அப்போவும் தெரியாது உங்களுக்கு? நான் வீட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன். ஓகே, யார் இப்போ ரஹ்மான் சாரும் முருகதாஸ் சார் சேர்ந்து என்ன காம்பினேஷன் பார்த்தா அதில் போட்டிருந்து. லைக் ஐ திங்க் அப்போ டைட்டில் வாசன்ட் டிசைடட், ஆனால் விஜயோட மூவி, தளபதி விஜயோட மூவின்னு போட்டிருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏஆர் ரஹ்மான் சாரோட ரெக்கார்டிங் செஷன்லாம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாரோட ஒரு எங்களை மாதிரி மியூசிஷியன்ஸோட ஒரு ஆம்பிஷன்லாம் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சாரோட செஷனில் எப்படியாச்சும் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஆம்பிஷனாகவும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இப்போவே நடந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அண்ட் எப்படி இருக்கும் அதோட ரெக்கார்டிங் செஷன்லாம்? ஃபர்ஸ்ட்லி ஐ ஜஸ்ட் ஃபீல் ஐம் வெரி லக்கி. ஓகே, அண்ட் நிறையா பேரோட வெல் விஷஸ் எனக்கு வந்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்குன்னு. ஐ ஸ்டில் ஹாவ் எ லாங் வே டு கோன்னு, நிறையா நான் பெட்டர் ஆக்கிக்கணும் என்ன. பட் யா, சார் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, இட்ஸ் லைக் அ வெரி பிக் பிளெஸிங். அவரோட ரெக்கார்டிங் செஷன் வந்து அவர் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணது வந்து அவர் கூலாக தான் இருப்பார். பட் நாங்கள் போகிற சிங்கர்ஸ் தான் ஒரு பயத்தில் ஒரே டென்ஷன் டென்ஷனாக இருக்கும். நான் ரொம்ப பயந்துருக்கேன் சார்ட்ட பாட. நவ் ஐ எம் கெட்டிங் கம்ஃபர்டபிள் ஆஃப்டர் அ ஃபியூ செஷன்ஸ். ஆனால் அவர் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அப்போது ஹி மேட் ஷோர் தட் ஐ எம் கம்ஃபர்டபிள். ஏன்னா அவருக்கு புரிஞ்சுது தட் நான் ரொம்ப பயப்படுறேன். ஸோ அவர் வந்து யூனோ காம் டவுன், ஜஸ்ட் நத்திங், சில், யூனோ யூ கேன் ஹாவ் டீ, ஆனால் 2 மினிட்ஸ் உட்காந்துக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பர்சன் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹி இஸ் மேக் மீ ஃபீல் பெட்டர் அட் மென்டல் லாட். ஸோ ரெக்கார்டிங் செஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு என்ன அவர் எவ்வளோ கூலாக இருந்தாலுமே நம்மளுக்கு பயம் இருக்க தான் இருக்கும். ஸோ நம்ம பயப்படுறது இட்ஸ் லைக் இப்போ நான் பயப்படுற மாதிரி. எக்ஸாக்ட்லி, ஓகே, ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஹீஸ் வெரி க்யூட். ஸோ இளைய தளபதி விஜய் படத்தில் நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க அண்ட் இப்போது அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இன்னைக்கு நிறைய சப்போர்ட் உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த தருணம்?
ஐம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி. லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வந்து இப்போ ரீச் ஆகிறது வந்து கண்டிப்பாக ரஹ்மான் சாரோடதும் இருக்குது, முருகதாசரது எல்லாமே இருக்குது, பட் தளபதி அவரோட வெறியன் அந்த ஃபேன்ஸ்னால தான் இந்த சாங் இஸ் கெட்டிங் ரியலி இவ்வளோ வந்து யூனோ வியூஸ் அண்ட் எவ்ரி திங். நிறைய பேர் ஓ மை காட் லைக் யூனோ அவங்களுக்கு என்ன தெரியுமான்னு கூட தெரியாது, பட் தளபதியோட படத்தில் பாட்டு பாடிருக்கேங்கிறதுக்காக தேர் ஃபைண்டிங் மீ ஆன் ஃபேஸ்புக் வந்து லைக் ஓ மேம் நீங்கள் தளபதி மூவியில் பாடிருக்கீங்க. ஸோ தேர் ஆல் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா தளபதி சாரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இஸ் லைக் அன் அமேசிங் டான்ஸு. இந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு நிறையா டான்ஸ்க்கு தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீ ஹிம் டான்ஸ். ஸோ தளபதி விஜய் அவர்களோட படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு சாங் எங்களுக்காக பாடி காமிங்களா? கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு இந்த கண்ணுக்கு 500,000 போதாது இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது தள்ளி நில்லையா. சூப்பராக வந்து பாடியிருக்கீங்க. தேங்க்யூ. இப்போ எனக்கு இன்னொரு 100 மடங்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு. ஏன்னா ராக்கி இங்கேருந்து அங்கே கீழே ஷிஃப்ட் ஆகிட்டார் இல்லையா. ஸோ ஒரு ஃப்ளோலேயே அப்படியே போயிடலாம். சிம்டாங்காரன் இந்த ஒரு பாட்டு வந்துட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி கேட்கும்போது இது ஒரு குத்து சாங்காக இருக்குது, ஒரு கானா சாங்காக இருக்குது, அண்ட் நிறைய ஒரு மிக்ஸ்டு சாங்காக இருக்குது இல்லையா. ஸோ ஒரு இது ஒரு புது வகையான ஒரு காம்போசிஷனாக இருக்குது. இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கும் ரொம்ப மிக்ஸ்டாக இருந்தது. ஏன்னா அதில் குத்து இருக்குது, கானா இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி, அண்ட் நான் பாடுற போர்ஷன் கொஞ்சம் மெலடியஸாகவும் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் மிக்ஸ்சர் ஆஃப் எவ்ரி திங் புட் டுகெதர் இன் அ வெரி ப்ரெசன்டபிள் அண்ட் பியூட்டிஃபுல் மேனர் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி கேட்டப்போ. அண்ட் எனக்கு நான் பாடினது இந்த பாட்டுக்குன்னு எனக்கு தெரியாததுனால அது கேட்கச்சு எங்கே என் போர்ஷன் வரப்போகுதுன்னு நானே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அழகான ஒரு இடத்துல எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லைக் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் அந்த போர்ஷனுக்கு இருக்குது. ஸோ சார் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் சூப்பரா. அண்ட் நீங்க இளைய தளபதி விஜய் அவர்களோட ஃபேனா? எனக்கு அவரோட டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆக்சுவலி எனக்கு அவரோட மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் லைக் ஐ ஆம் ஹிஸ் ஃபேன் ஆக்சுவலி. எனக்கு அவரோட ஆக்டிங் ஹீ இஸ் லைக் அ டோட்டல் பேக்கேஜ் ஐ திங்க். எவ்வளோ ட்ரிம்மாக இருக்காரு அவர், ஹிஸ் ஏஜ், ஹிஸ் லுக்ஸ், ஹீ ஜஸ்ட் ப்ரெசன்ட்ஸ் ஹிம்செல்ஃப் வித் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஐ சொல்லும் போதே வந்துட்டு இவ்வளோ ரெஸ்ட் இருக்கீங்க. இது ஆக்சுவலா ஏஆர் ரஹ்மான் சாரோட உங்களோட டெபியூவில் தள்ளி போகாதே சாங் வந்துட்டு நீங்கள் அதுதான் உங்களோட டெபியூவாக இருந்தது. ஸோ அந்த போர்ஷன் பாடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மேஜிக்கல். ஏன்னா அது மை ஃபர்ஸ்ட் சாங்கில், ஓகே, ஸோ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அது வந்து அதில் வந்து குட்டி போர்ஷன் தான் ஆக்சுவலி, பட் எனக்கு அது ரொம்ப அந்த ஹம்மிங் வந்து நிறையா இடத்துல நான் போகிறச்சே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறச்சு எங்கேயாவது தான் பீப்புளோட ரிங்டோனாக அந்த பாட்டு இருக்கும். என்னோடய ஓப்பனிங் ஹம்மிங் அது கேட்குறச்சு எனக்கு எப்படி நல்லாயிருக்கும், வா உலக்கினோ அவ்வளோ பேருக்கு இதை பிடிச்சிருக்குன்னு. அண்ட் தள்ளி போகாதே வாஸ் அ மேசிவ் ஹிட் ஆப்வியஸ்லி. சிட் ஸ்ரீராம் அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு. அண்ட் ADK's ரேப் போர்ஷன்ஸ் ஆல்சோ ரியலி லைக்ட். ஸோ அவங்க நடுவில் அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் சாங்குங்கிறதுனால ஒரு அட்டாச்மெண்ட் அந்த பாட்டுக்கு எனக்கு ரொம்ப இருக்குது. ஐ ரியலி லவ் தட் சாங். ஸோ எங்களுக்காக அந்த ஒரு ஒரு ஸ்மால் போர்ஷன் பாட முடியுமா? ஏனோ வானில் மாறுதே மணித்துளி போகுதே மார்பின் வேகம் கூடுதே மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே கண்ணெல்லாம் நீதான் நிற்கின்றாய் விழியின் மேல் நான் கோபம் கொண்டு இமை மூடிடு என்றேன் நகரும் நொடிகள் கசையடி போலே முதுகின் மேலே விழுவதினாலே வரி வரி கவிதை தள்ளி போகாதே நான் பாடினாலும். ஸோ சாங்கே தள்ளி போகிற மாதிரி ஆகிடும். அண்ட்
வைரமுத்து கவிஞர் ரா வைரமுத்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க, செக்கச்சவந்த வானத்தில் நீங்கள் ஒரு போர்ஷன் பாடியிருக்கீங்க, பூமி பூமி சாங் பாடியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அந்த சாங் வேற யாரோ பாடியிருக்காங்க இல்லையா, சக்தி ஸ்ரீகோபால் பாடியிருக்காங்க. ஆமா. ஸோ இது ஆக்சுவலாக கதை என்ன மேம்? ஓ காட், ஆக்சுவலி இது வந்து நான் செக்கச்சவந்த வானம்ல ஒரு ஆக்சுவலி ஒரு சாங் பாடியிருந்தது. இட் வாஸ் சப்போஸ் டு ரிலீஸ் பட் ஆனால் லைக் யூ நோ அது இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த மூவி, இட் காட் கேன்சல்ட். ஆக்சுவலி இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த மூவி. அந்த பாட்டப்போ ஐ மெட் வைரமுத்து சார்ல, அவர் தானே லிரிக்ஸு. ஸோ அவர் ஐ திங்க் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பூமி பூமி பாட்டுக்கு ஹீஸ் பை மிஸ்டேக் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் சக்திஸ்ரீ மேம்ஸ் நேம் ஹீஸ் டேக்கன் மை நேம். இது எனக்கே தெரியாது. நிறையா பேர் எனக்கு சோ ப்ரவுட் ஆஃப் யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வா லுக் அட் திஸ் வீடியோ அப்படின்லாம் போட்டுடனே என்னடா இது, அரை நான் கூட ஷாக். பட் அவருக்கு பாவம் ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிருக்கு அவருந்து அவருக்கு. பட் சக்திஸ்ரீ தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க, நான் அந்த பாட்டை பாடவே இல்லை. பூமி ஐ நெவர் சாங். இப்போ ஒரு ஹானஸ்டான ஒரு ஆன்சர் வரணும். சிசிவியா சர்க்காரா? சிசிவியில பாடினது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, இல்லனா சர்க்காரில பாடினது தான் ரொம்ப பிடிச்சிருந்ததா? இது ரொம்பவே நிஜமாவே கஷ்டமான, ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன். இல்ல என்னன்னா, அதனால தான் கேட்டோம். எனக்கு சும்மாவே படம்னா ரொம்ப பிடிக்கும். ஐ அம் லைக் மணி சார் ஒரு ரொம்ப பெரிய ஃபேன். ஆனால் எனக்கு விஜய் சோரி ரொம்ப பிடிக்கும், ஏஆர்ஆர் சோரி ரொம்ப, ஏஆர் முருகதாஸ் சோரி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கேள்விக்கு நான் கண்டிப்பாக அப்படிலாம் ஒரு சாய்ஸ். ஹானஸ்டா, யூ வாண்ட் அன் ஹானஸ்ட் ஆன்சர் ரைட்? ஆ ஓகே, ஒரு ரேட்டிங் மாதிரி கொடுத்துருங்க. ஹானஸ்டா ரெண்டுக்குமே 5/5. நிஜமா சொல்றேன், ஏன்னா அதுவுமே ஸ்டார் காஸ்ட், சிசிபியோட ஸ்டார் காஸ்ட் சோ ஹியூஜ், எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்கு. அண்ட் தட் மூவி இஸ் ரிலீசிங் இன் லைக் ஃபியூ டேஸ். ஸோ அந்த அதுவும் எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் சர்க்கார் ஆல்சோ, என் கீர்த்தி சுரேஷ் எஸ்பெஷலி அந்த மகாநட்டி படத்தில் ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிச்சிது எனக்கு. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சர்க்கார் ஆல்சோ. அதுவும் ரெண்டு படத்துலையும் நான் ஏதோ கொஞ்சமாவது பாடியிருக்கேன். ஸோ அப்படி எப்படி நீங்கள் சூஸ் பண்ண சொல்லலாம், ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். What good compliments you got from A.R. Rahman sir? அவருக்கு என்னோட வாய்ஸ் பிடிக்கும்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார். ஸோ ஹீ சேஸ், பட் ஆக்சுவலி ஹீஸ் அ கிரிட்டிக் அண்ட் தட் இஸ் அ வெரி குட் திங். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். லைக் யூனோ சும்மா அப்படியே அண்ட் ஒருவர் எனக்கு நிறையா நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா ஐ நீட் டு இம்ப்ரூவ் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ். அது எல்லா மியூசிஷியன்ஸ்க்குமே அட் எனி ஏஜ் தே நீட் டு கீப் ப்ராக்டிசிங் அண்ட் இம்ப்ரூவிங். ஸோ ரஹ்மான் சார் வந்து எங்கிட்ட நிறைய இன்புட்ஸ் ஃபீட்பேக் எந்த மாதிரி கொடுத்தாருன்னா, உனக்கு அங்கெல்லாம் ஸ்ருதி கொஞ்சம் ஆஃப் ஆகுது, நீ இன்னும் கொஞ்சம் வந்து பயப்படாமல் பாடு, உன்னோட நர்வஸ்னஸ் வந்து உன்னோட சிங்கிங்கில் தெரியுது. அண்ட் எப்படி வந்து ஸ்ருதியை கேட்டுண்டு லைக் யூனோ நிறையா இன்புட் லைக் யூனோ ஏதாவது ரெக்கார்டிங்க்கு போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் 5 minutes பாடுறதை பற்றி யோசிக்காமல் அந்த பாட்டோட ஸ்ருதியை மட்டும் கேட்டு அந்த ஃபீலை புரிஞ்சுட்டு தென் யூசிங். பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் சார்க்கு பாட்டு போனப்போ ஐ வாஸ் நிஜமாகவே எனக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சோலோ ரெக்கார்டிங்ஸ்லாம் புதுசு, இட்ஸ் நாட் லைக் வாஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். எனக்கு சார் கொடுத்த இந்த இன்புட்ஸ்லாம் நிஜமாகவே ஹெல்ப்ட். அண்ட் அவர் வந்து தப்புனா தப்புன்னு சொல்வார், இல்லை இல்லை தட்ஸ் ராங் ராங் டேக் அப்படின்றவர். நல்லா நைஸ் அவ்வளோதான். யா யா, அவரோட ஒரு வார்த்தை ஹேஸ் லைக் எல்லா மீனிங்குமே. ஸோ சூப்பர். அண்ட் அடுத்த என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? சிசிவி ரிலீஸ் ஆகிறதுக்காக ஐம் வெயிட்டிங் வெயிட்டிங் யா. அண்ட் பார்க்கலாம், ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் சாரோட இன்னும் ஏதாவது சார் மட்டும் இல்லை லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸோட அங்கே ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கொஞ்சம் நிறைய டெபி டிரெக்டர்ஸோட பாடின்னுருக்கேன், இண்டிபெண்ட் மியூசிக் அந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸ் அதெல்லாம் பாடின்னுருக்கேன். ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் சர்க்காருக்கு அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு ஐம் ஹோப்பிங். சிம்டாங்காரன் அப்படின்னா என்னது மேம் ஆக்சுவலாக மீனிங்? எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சதா கேட்டிங்களா ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட? நான் தான் சொல்கிறேன், எனக்கு பாட்டே இன்றைக்கி தான் தெரியும். ஸோ பட் நான் வந்து கொஞ்சம் ஃபேமிலியோட உட்காந்து நானும் என்ன, எனக்கு அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க சிம்டாங்காரன் மீன்ஸ் லைக் யூனோ அ பர்சன் இஸ் ஸோ அட்ராக்டிவ் தட் யூனோ அவர் நீங்கள் கண்ணு கூட சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. Do you understand? Like, okay, you know, அப்படி லைக் யூனோ ஐ திங்க் இட் மீன்ஸ் மோர் லைக் ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் ரொம்ப ஒரு எலிஜிபிளான ஒரு யங் பேச்சுலர் மாதிரி ஐ திங்க். அப்படிதான் நான் நினைக்கிறேன், ஆஃபீஷியலாக இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும். சூப்பர். ஆ ஸோ அந்த நீங்கள் பாடின ஒரு போர்ஷன்ஸ் எங்களுக்காக இப்போ பாடி காமிங்க. மன்னவா நீ வா வா வா, முத்தங்களை நீ தா தா தா, பொழுந்தது நிலவோ மலர்ந்தது கனவோ, ஹா 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 ஹா
இதுக்குன்னே ஒரு பெரிய அப்ளாஸ் நான் வந்துட்டு கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்துட்டு பேசணும். அண்ட் ஐஆர் ரோமான்ஸோட செஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச். This video is sponsored by MCR Pure Cotton Club.